ஹாய் கைஸ், இதுதான் இந்த டிராமாவுடைய ஃபைனல் எபிசோடு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்க போகுது. அப்புறம் நம்ம இன்னொரு சேனல்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிராமாவும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்த இதே ஹீரோயின் தான் அதுலயும் நடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் யாராவது பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ இன்னைக்கான ஃபைனல் எபிசோடுக்குள்ள டைரக்டா போயிடலாம். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அவருடைய அப்பாவை போய் மீட் பண்ணி சோகம் பேசிட்டு இருக்கான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும். அவர் கூட அங்கேயே ஸ்டே பண்ணி அவருக்கு தேவைப்படுற ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு. மறுபடியும் நான் உன பாக்க வரும்போது நம்ம ரெண்டு பேரும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியாகிடும், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு எல்லாம் ஓட்டி விட்டுட்டு ஜோ கிட்ட போய் போன்ல பேசிட்டு இருக்கான். எங்க அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு ரிக்கவர் ஆகிடுச்சு, இன்னைக்கு நைட்டு நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்ல ஜோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் ஏர்போர்ட் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லி அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப வரைக்கும் எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா சோகம் அங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா திடீர்னு அவருடைய அப்பாவுக்கு மறுபடியும் சீரியஸ் ஆகிடுது. அவருக்கு சர்ஜரி பண்ற லெவலுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சோகோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கால் பண்ணி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை ஜோ கிட்ட அவனால சொல்ல முடியல. ஆனா இந்த விஷயம் தெரியாம ஜோ ஒரு பக்கம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொல்லியிருந்த மாதிரியே கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவான் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த அப்புறமும் கூட நம்ம சோகம் வர்ற மாதிரியே இல்ல. அவங்களும் ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போன பிறந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஜோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கே பிடிக்காம காங்ஸ் கோச்சிக்கிட்டு போய் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை கேட்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் சோகம் கிட்ட இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது. நான் சொன்ன மாதிரி நேத்து என்னால வர முடியல, ஏன்னா நேத்து என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்னதான் அவங்ககிட்ட போன்ல நல்லா பேசினாலும் இப்பெல்லாம் நம்ம ஜோ வேலை முன்னாடி மாதிரி இருக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ், சரியா சாப்பிடுறது இல்ல, சொல்ல போனா அவங்க எதுலுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஜோவுடைய அம்மா மூலியமா தான் இந்த விஷயம் சோகோக்கே தெரிய வருது. அவனும் அவங்களுக்கு சில டைம் கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஜோ ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருக்காங்க. பேச முடியாம போயிடுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் சோ அவங்களுக்கு கால் பண்ணியே பேசுறான். நான் உன் கூடவே இருந்தும் கூட என்னால உன்ன கொஞ்சம் கூட கேரிங்கா பாத்துக்கவே முடியல. நான் இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறேன்னு தெரியல, என்னால நீ கஷ்டப்பட வேணாம், எனக்காக நீ எவ்வளவு நாள் தான் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஜோ அவனை சமாதானப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ உன்னுடைய அப்பாவை பாத்துக்கிட்டு அங்கேயே இரு, என் கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் சேவ் பண்ணிட்டு நானே உன்னை பாக்க வரேன் சொல்றாங்க. ஆனா நம்ம சோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான், இனிமே எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேணாம். என் கால் வரும்னு எதிர்பார்க்காத, உன் லைஃப்ல நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதை பண்ணு அப்படின்னு அவன் போனை கட் பண்ணதும் ஜோ பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி அவன் சொன்னதை நம்ம சோகோக்கே பிடிக்கல. அவன் பேசினதெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஜோ எங்க போறாங்கன்னா நேரம் அந்த புக் ஷாப்க்கு தான். அங்க போய் எப்பவுமே உட்கார்ந்து புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, இப்ப அங்க சேவத்துல ஏதோ இருக்கிற விஷயங்களை இப்பதான் அவங்க பாக்குறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் எப்பவும் பயப்பட மாட்டேன், நான் தைரியமா தான் இருப்பேன். என்னுடைய பேர் சோஹோ, ஒருவேளை என்னுடைய ஞாபகம் எப்பயாவது உனக்கு வந்தா நம்சான்ல ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் ஆகும் போது நான் அந்த இடத்துக்கு போவேன். இதை படிச்சு பார்க்கும் போதுதான் நம்ம ஜோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவங்க சின்ன வயசுல இந்த புக் ஷாப்ல மீட் பண்ண பையன் தான் சோஹோ. இவ்வளவு நாள் நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட அவன் இதை பத்தி என்கிட்ட பேசவே இல்ல. அவன் சொல்லியிருந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் அப்ப நம்சான் ஏரியாக்கு தான் போயிருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ண ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜோ அப்புறம் சோஹோ ரெண்டு பேரும் போன்ல பேசுறது இல்ல, சாட் பண்றது இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப கூட நம்ம ஜோ இங்க வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு ஃபேமஸான ஐடல் இருக்காங்க, இவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்காக நம்ம ஜோ தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ண கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர்ல ஒன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஜோக்கு அவங்க லைஃப்ல இப்ப எல்லாம் ஒரே பிரச்சனை தான். இவங்க வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த ஐடல் பொண்ணுக்கு சியூஜன் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு மெசேஜ் பண்ண அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லி இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சியூஜன் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்தது அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்னாலதான் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களை சேஃபா வீட்டுல கூப்பிட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திருக்கிற நம்ம ஜோக்கு நேத்து நம்ம சியூஜன் கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அப்ப அவனை நம்ம கிஸ் பண்ற மாதிரி போனோம், அப்படி ஏதாவது நடந்துருச்சான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் தெரியுது. ஜோ வீட்டுலதான் இப்ப சியூஜன் இருக்கா, ஒன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வெளியே போகும்போது கூட நேத்து நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அப்ப என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜோ அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லன்னு சொல்ல, இல்ல நான் அவங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன், நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறேன். ஆக்சுவலா நேத்து எதுவுமே நடந்திருக்காது. இப்ப அப்டே கட் பண்ண ஹேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தை கேட்டு வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன் தான், இப்ப கூட அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் ஜோ தனியா மீட் பண்ணி பேசும்போது சியோஜனா மனசுல இருக்கிற விஷயங்களை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடறான். சோஹோக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ரெண்டு வருஷமா நீங்க சரியா பேசுறது இல்ல அப்படிதானே? ஜோ ஆமான்னு சொன்னதோ, எனக்கு ஒன்னு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும், எங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்றது இப்பவே நீ என்கிட்ட சொல்லி ஆகணும்னு இல்ல, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ சொல்லு, அது வரைக்கும் எப்பவும் போல நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பேன்னு சொல்றோம். இப்ப நம்ம சியூஜன் ஓரளவுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் தான். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜோ ஒரு நாள் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து வரும்போது பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. சோஹோ அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த நம்சான் ஏரியாவுக்கு போலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல ஏரியா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பையனை பார்த்து அவங்க சோஹோன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறாங்க.
கிட்ட போய் அவன் ஃபேஸை பார்த்த அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரோ அப்படின்னு. அந்த இடத்துல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே போகும்போது கரெக்டா டிக்கெட்டை மறந்துருப்பாங்க. அதை போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது தான் கரெக்டா அந்த இடத்துல சோஹோவை பாத்துடுறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சோஹோ தான் வந்திருக்கான்றத அவங்களால நம்பவே முடியல. கண்ணெல்லாம் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மட்டும் நீ எதுக்கு மறுபடியும் வந்திருக்க? நான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன். இத்தனை வருஷமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இவன் பேசுறதுக்காக கிட்ட வரும்போதே நம்ம ஜோ இவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன, அவங்களால ரொம்ப தூரம் ஓட முடியல. ஜோக்கு உடம்பு சரியில்லாம அவங்க அங்கேயே டல்லா உட்காந்ததும் சோஹோ தான் அவங்க அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம். ஆனா பயப்படுற மாதிரி சீரியஸா இருந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜோ இப்பெல்லாம் சரியா சாப்பிட மாட்டாங்க, அதோட சைட் எஃபெக்ட் தான் இதெல்லாம். அவங்களை பத்தி டாக்டர் இப்படி எல்லாம் சோஹோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது நம்ம ஜோக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லி அவனுடைய கண்ணில் படாம நேரம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கே போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்ற விஷயம் நம்ம சோஹோக்கும் தெரியும், அதனால அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். நைட் டைம் சியோஜனுக்கு கால் பண்ணி சோஹோ அவனை மீட் பண்ணி பேசும்போது தான் அவனுக்கே தெரியுது வேற கண்ட்ரிக்கு போயிருந்த சோஹோ மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஜோ வேற மீட் பண்ணி பேசிருக்கான்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த நாள் நம்ம ஜோக்கு தான் ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்துக்கும் நம்ம சோஹோ அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போய் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அது மெயின் ரோடா இருந்தாலும் சரி, இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடமா இருந்தாலும் சரி, சோஹோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ற வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு தனியா நடந்து வரும்போது சியோஜன் வந்து அவங்களை மீட் பண்ணி பேசுறான். நீ என் கூட வெளியே வரேன்னு சொல்லியிருந்தா இப்ப நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுக்காக போலான்னு சொல்லி ஒன்னா போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஜோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தது, அவங்களுடைய கையில அடிபட்டுருது. சியோஜன் அதுக்கான ஆயில் மண்ல அவங்களுக்கு போட்டு விட ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு சோஹோட ஞாபகம் வந்துருது. அதான் ஸ்டார்டிங்ல அவங்க கீழே வந்து அவங்களுடைய காலில் அடிபட்டு இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வந்தது. சியோஜன் கிட்ட எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோஹோ கிட்ட இருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது. இப்ப நீ எங்க இருக்க, நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா அந்த புக் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மெசேஜ பார்த்த அப்புறமும் கூட ஜோ எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. அந்த புக் ஷாப் வழியா அவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சியோஜன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஜோ ஹக் பண்ணிடுறான், இதே நேரம் கரெக்டா புக் ஷாப்ல இருந்து வெளியே வர்றேன். நம்ம சோஹோவும் இதை பாத்துறான். இதை பார்த்தது ரொம்ப கடுப்பாகி சோஹோ இங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் சியோஜனை ஜோ தள்ளி விடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாம என்ன ஹக் பண்ற அப்படின்னு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சோஹோ பாத்துட்டு தான் போயிருக்கான்றது கூட உங்களுக்கு தெரியாது. இப்ப அப்டே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சியோஜனை தனியா மீட் பண்ணி நம்ம சோஹோ அவங்ககிட்ட நிறைய டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் ஜோக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, கிட்டத்தட்ட அப்படிதான், எனக்கு ஜோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்ப கூட ஒரு டேட் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்டது சோஹோக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. வீட்டுக்கு போய் எதை பத்தியும் கவலைப்படாம பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து நெக்ஸ்ட் டே சியோஜன் வர சொல்லியிருந்தான்னு சொல்லி ஜோ அவனை மீட் பண்றதுக்காக அவனுடைய ஆபீஸ்க்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக அவன் வந்ததும் இன்னைக்கு நம்ம வெளியே போலான்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் அவனை தேடி வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமான்னு சொல்லி கேட்க, இல்ல இப்ப எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி சியோஜன் அவங்க கிட்ட போய் சொல்றான். கடைசியா ஒரு டைம் ஜோ ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நீ இப்ப சோஹோ கூட தானே இருந்திருக்கணும், அவன் வேற கண்ட்ரிக்கு போற, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எதுக்கு இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? நீ இப்ப அவனை நேர்ல மீட் பண்ணி பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி அனுப்புறான். இவ்வளவு நேரம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து நடந்து போகும்போது தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கஷ்டப்படுறத ஜோ பாத்துக்கூடாதுன்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சியோஜன் அவங்க ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இவனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் இப்ப கூட ஜோ அவாய்ட் பண்ணிருக்கான். கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோஹோ வீட்டுக்கு போயிருக்க நம்ம ஜோனுடைய கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் தனியா விட்டுட்டு வேற கண்ட்ரிக்கு எல்லாம் போகாது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோஹோ வந்து கதவை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே அவனை வேகமா போய் ஹக் பண்றாங்க. நீ மறுபடியும் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் அவங்க கிட்ட பழைய மாதிரி பேசிருக்கணும், நான் அவனை அவாய்ட் பண்ணது என்னுடைய தப்பு தான். அப்ப அங்க இருக்க பேக் எல்லாம் பாத்துட்டு வேற கண்ட்ரிக்கு போறதுக்கு நீ ரெடி ஆகிட்டியா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியான்னு கேட்க சோஹோக்கு ஒன்னும் புரியல. நான் வேற நாட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்ன? நான் அப்படி எதுவும் போலயே. பேக்ல இருக்க அந்த பொருள் எல்லாம் அங்க இருந்து வரும்போது பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தது. இவன் பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது நம்ம ஜோக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் லைஃப்ல ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக சியோஜன் தான் அதெல்லாம் பண்ணிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல, நான் இப்ப இங்க இருந்து உடனே போயாகணும். ஜோ அங்க இருந்து வெளியே ஓட ட்ரை பண்ணும்போது இவன் போய் அவங்களை தடுத்து நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், இப்ப நீ வீட்டுக்கு தானே போகணும். ரெண்டு பேரும் கார்ல அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜோ அவனை பார்த்து, நீ மறுபடியும் வந்துருவேன்னு சொல்லி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுலாம் கூட எனக்கு கஷ்டமா தெரியல, நம்ம இதுக்கப்புறம் பேச தேவையில்ல, பிரேக்அப் பண்ணிடலாம் நீ சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோஹோ அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் ஜோ அதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க டிராவல் பண்ணி போகும்போது அவனுடைய கார்ல இருக்க கீச்சன் என்னன்றதே அவங்க கவனிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜோ அவனுக்காக ஒரு கீச்சனை தந்திருப்பாங்கல்ல, அதுதான் அது. இதை பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு நம்ம சோஹோ அவங்களை கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான் இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு நைட் ஃபுல்லா சரியா கூட தூங்காம சோஹோ கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்ப நம்ம ஜோ ஐடல் கிட்ட தான ஒர்க் பண்றாங்க. என்னதான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த ஐடல் சொல்ற வேலையெல்லாம் போனா போகட்டும் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து தர சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜோக்கு செம கடுப்பாயிடுது. நான் இந்த இடத்துல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ சொல்ற வேலையெல்லாம் பண்றதுக்காக இல்ல. ரெண்டு பேரும் சீரியஸா இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த ஐடலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எப்படி அவங்களை எதிர்த்து பேசலாம், அவங்க எவ்வளவு ஃபேமஸான ஆளு அப்படின்னு அவனு ஜோ தள்ளிவிட பின்னாடி
இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. யார் அதுன்னு சொல்லி திரும்பி பாக்கும்போது என்னுடைய ஃபேஸ்ல ஒரு கிக்கு விழுது. அது வேற யாரும் இல்ல, காங்ஸு தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் காங்ஸுவ மறுபடியும் பார்த்ததுல ஜோக் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலை விட்டு நீ போயிருக்கவே கூடாது, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண, யாரும் உங்ககிட்ட சரியா பேச மாட்டாங்க, இது மட்டும் தான் அதுக்கான காரணமா அப்படின்னு கேக்கும்போது, இல்ல அதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் ஒரே பிரச்சனை தான், கடைசியில் அவங்க டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. அதனாலதான் நான் வேற ஒரு ஸ்கூலுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணமும் வந்தது. அவங்க எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சப்பறம் நம்ம ஜோ அவங்களை பார்த்து, சரி நீ இதுக்கப்புறம் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுக்கப்புறமும் கூட நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப பிரேக்அப் பண்ண யூன் வந்து சோஹோ மீட் பண்ணி அந்த ரிலீஸ் ஆகாத ஆல்பம் சாங் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. உன் ஃப்ரெண்டு ஜியாங் அந்த பாட்டை ரெடி பண்றதுக்கு நீ அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும், அது இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல, அதை மட்டும் நீ சரியா பண்ணிட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த விஷயத்துக்கு நம்ம சோஹோவும் சரின்னு சொல்ற, அவனுடைய ஃப்ரெண்ட் ஜியாங்காக ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணலாம். வீட்டுக்கு போன அப்புறமும் கூட அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான வேலையை தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அப்டே கட் பண்ண நைட் டைம் ஷின்ஜோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு கிளப்ல இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அந்த போட்டோல சோஹோ வேற பக்கத்துல இருக்கான். இதை பார்த்ததும் ஜோக்கு ஒரு ஷாக்கு. வேக வேகமா ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா ஷின்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அங்க இருக்கான். சோஹோ இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அந்த சோஹோங்கிறவங்க கேட்கும் போது ஒரு தூரத்துல இருந்து கியூட் ஸ்மைல போட்டுட்டு நான் அங்கதான் இருக்கேன்னு சொல்றான். ஓவரா ட்ரிங்க் பண்ணி இருக்கிறதுனால இப்ப அவனுடைய கண்ட்ரோல்ல அவன் இல்ல. அவன சேஃபா கூப்பிட்டு போய் என்னுடைய ரூம்ல தூங்க வச்சுட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா சோஹோ அவங்களுடைய கையை பிடிச்சி அவங்க பக்கத்திலேயே தூங்க சொல்றோம். ரெண்டு பேரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. லேட் நைட் நம்ம ஜோக்கு அவங்களுடைய வீட்டுல இருந்து கால் வருது. பதறி போய் எழுந்திருச்சு, போனை பார்த்தா நடுராத்திரி 2:30. அவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. ஷின் கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ பார்த்தப்பறந்தான் ஜோக்கு நிம்மதியா இருக்கு. நீ இப்ப என் வீட்டுல என் கூட தான் இருக்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சமாளிச்சிருக்கேன். இப்ப உன்ன யாரும் தேட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஜோ உடனே அங்க இருந்து போயிடலாம்னு பார்த்தாலும் நம்ம சோஹோ, நீ இங்கேயே இரு, நீ என் கூடவே ஸ்டே பண்ணன்னு சொல்றோம். ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகும் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு நம்ம ஜோ வெளியே வந்து பார்த்தா சோஹோ அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி தரா. இதை பார்க்கும்போது ஜோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இப்ப லிம்கானுடைய டவுட் கிளியர் ஆகிடுச்சு. அவன் லவ் பண்ணிட்டு இருக்க கோவனுடைய பிரதர் வேற யாரும் இல்ல, சேஜன் தான் அப்படின்னு. லிம் இப்ப வரைக்கும் அவனுடைய வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜியாங்குடைய சாங்க்கு தேவைப்படுற மியூசிக் ஃபுல்லா ரெடி பண்ணி தரது நம்ம சோஹோ. அதை ஃபுல்லா பாடி கம்ப்ளீட் பண்றது நம்ம சியூஜன். அந்த சாங்கை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஜோவுடைய சிஸ்டர் யோனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஜோ கூட கிளாஸ்ல ஒன்னா படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தர மாதிரி திடீர்னு அந்த இடத்துக்கு காங்ஸ் வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஸ்கூல் டைம்ல அப்படி எல்லாம் பண்ணதுக்கு என்ன மனுஷருங்க, தெரியாம இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இப்ப எங்க காங்ஸ் மேல யாருமே கோவமா இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயும் எப்பவுமே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. அந்த மேரேஜ் ரிங்கு சரியா இருக்கான்னு சொல்லி யோன் அவங்களுடைய விரல மாட்டி பாக்கும்போது அது டைட்டா இருக்கு, லாக் ஆகிடுது. எவ்வளவு ட்ரை பண்ணி அவங்களால அதை வெளியே எடுக்கவே முடியல. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஜோவுடைய அப்பா தான் இந்த இடத்துக்கு வந்து ரிங்க பிடிச்சி எடுத்து வெளியே எடுத்துறாரு. இப்ப வரைக்கும் எல்லாம் ஓகே தான். கீழே விழுந்திருக்க அந்த ரிங்க போய் எடுக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பில தலையை விட்டு யோன் வேற அதுல மாட்டிக்கிறாங்க. இன்னைக்குதான் அவனுடைய லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் அவனுடைய மேரேஜ். ஆனா இன்னைக்குன்னு பார்த்துதான் அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்த அப்புறமும் கூட அந்த கம்பில இருந்து அவனுடைய தலையை வெளியே எடுக்க முடியல. இன்னைக்கு மேரேஜ் நடந்தாகணும், அதனால ஒரே ஒரு வழிதான். அந்த கம்பியை முழுசா கட் பண்ணி எடுக்க டைம் இல்லாம தலையில மாட்டிக்கிட்டு ஹேண்ட் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது என்ன வினோதமான மேரேஜா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய மேரேஜும் நடந்து முடியுது. கிஸ் பண்ணும்போது அவங்க கழுத்துல மாட்டிருக்க அந்த கம்பி கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல, அதை ஒரு பக்கம் ஓரமா தள்ளிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பார்த்து பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோ இப்ப அவங்களுடைய ஒர்க்ல ஒரு சீனியரா இருக்காங்க. நம்ம சியூஜன் கூட இப்ப ஒரு ஃபேமஸான சிங்கர் ஆயிட்டான். அவனுடைய சிங்கிங் ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவன் பாடுறது கூட ரிலீஸ் ஆகாம இருந்த அந்த ஜியாங்குடைய ஆல்பம் சாங் தான். அவன் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்காக நம்ம சோஹோ எப்பவுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, இந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிறந்த அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சு சோஹோ பிரஜோ ரெண்டு பேரும் அவங்க வழக்கமா மீட் பண்ற அந்த புக் ஷாப்கே போயிருக்காங்க. ஜோ ஒரு புக்கை தேடி எடுத்துட்டு திடீர்னு திரும்பும் போது சோஹோ வந்து அவங்களுக்கு கிஸ் பண்றான். சோ இப்படி ஒரு ஃபீல் குட்டான ஹாப்பி எண்டிங்கோட அந்த டிராமாவும் முடியுது. இந்த ஸ்டோரி அப்லோட் பண்ண சொல்லி ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல்ல நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. இந்த டிராமா எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யாரு, இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க புரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த டிராமால எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜோ அப்புறம் சோஹோ தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.